ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேசரி தாங்க பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப தித்திப்பாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக கல்யாண வீட்டு கேசரி மாதிரி அவ்வளோ அட்டகாசமான இந்த ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 10-15 முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சையாக உள்ளே சேர்த்துடுங்க. திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவை வந்து கலர் மாறாமல் சிம்மில் வச்சு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயிலேயே நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்ததுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெய்யே ஃபுல்லாக சேர்த்தோம்னா நம்மளால் சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரு நான் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு கலர், ரெட் கலர் இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துடலாங்க. ரவை ஆட் பண்ணோடனே கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இது போல் கிளறி விட்டுருங்க. நம்ம வந்து 1 கப்புக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால நம்மளுக்கு கட்டி அதிகம் எதுவும் இல்லைங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரவை வேகாது. அதனால் 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க. ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ வந்து ரவை எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இது வந்து அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரவை வந்து நல்லா இலகி வருங்க. அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக நல்லா இறுகிரும். பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த கேசரி ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். இதே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக கட்டிகள் வில வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மீதி வச்சுருந்த நெய்யையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் தித்திப்பான சூப்பரான கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. கல்யாண வீட்டு கேசரி மாதிரி பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. நான் சொன்ன ரேசியோவை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்தளவுக்கு
கேசரி பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் வந்து மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் கூட இதை சாப்பிடும்போது இது வந்து அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க, கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகாது. அவ்வளோ சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரவா கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.